எல்லா புகழும் இறைவனுக்கே. பகாசுரன் என்ன சொல்ல வருகிறான் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தியேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கிற ஒரு படம். இந்த படத்துடைய டீசரில் ட்ரெய்லர் ஏதோ ஒன்று சரியாக ஞாபகம் ரிலீஸ் ஆன அப்போவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது எல்லோரும் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக மோகன்ஜி கண்டிப்பாக பார்த்துருப்பார். மறுபடியும் மோகன்ஜியின் வேட்டை ஆரம்பம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு இவருடைய கண்டென்ட் ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய திரௌபதியாக இருக்கட்டும், இவருடைய ருத்ர தாண்டவமாக இருக்கட்டும், இந்த பகாசுரன் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். அதாவது பெண்கள் வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்குங்க ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, பெண்களை எப்படிலாம் அப்யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்துட்டு பெண்கள் வீணாக போகிறாங்க, யார் யாரெல்லாம் பெண்களை எப்படி எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாகவே கொடுத்துருப்பார். ருத்ரதாண்டம் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ண படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றின சரியான தகவல் என்கிட்ட இல்லை, பட் லாபகரமான படம் அப்படின்னு நம்ம அதை வச்சுக்கலாம். இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தாத படம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நிறைய அதுக்கு முன்னால் கான்ட்ரவர்சி இருந்துச்சு. பாமக கட்சியை சேர்ந்தவங்க வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்து தேட்டரில் கூட்டத்தை காமிச்சாங்க அப்படின்லாம் என்னமோ சொன்னாங்க. எதை பற்றியும் இப்போ நம்ம பேச வரல. என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு அவேர்னஸ், பெண்களுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிற அந்த வகையில் எனக்கு மோகன்ஜி ரொம்பவே பிடிக்கும். எனக்கு அவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது தான், அதை பதில் சொல்கிறதுக்கு அவர் இருக்கிறார். ஸோ அதை அவர் பார்த்துக்குவார். இந்த பகாசுரன் படமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ சொல்லிட்டோம். இந்த ட்ரெய்லர் டீசர்லேயே வந்து நான் சொன்ன விஷயந்தான் இந்த படத்துடைய கண்டென்ட் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் வந்து தான் நான் அதில் சொன்னேன். அதாவது ஏதோ ஒரு பாதிக்கப்படுறார் ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம செல்வராகவன், அவர் வந்துட்டு பழி வாங்க தொடங்குறார். நிச்சயமாக இது ஒரு ஒரு லேடிஸ் கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி படமும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கண்டென்ட். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் போனாலும் சரி, வாட்ஸ்அப்பில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு சில மணி நேரம் நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் போதும், உங்களிடம் வாட்ஸ்அப் இருக்கிறதா. இந்த மாதிரி விளம்பரங்கள் இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் வந்துட்டு வந்துகிட்ருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லுங்க, அங்கே ஒரு போஸ்ட் விட்டு, ஆட்கள் தேவை, பெண்கள் மட்டும் தேவை, கணவன் இழந்தவர்களுக்கு முன்னுரிமை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ சூழ்ச்சி வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதோடைய ஒரு கொஞ்சம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பகாசுரன் வந்து காமிச்சிருக்கிறார். இதை விட கொடூரமான ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. நான் நிறைய படிச்சிருக்கேன் இது சம்மந்தமாக, நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சேனல்லே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில் போனோம்னா 1000 கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து குரூப் இருக்குது, பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி. 2 தடவை 3 தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, நீங்கள் வேலை பார்ப்பீங்க, உங்களுக்கு 1000 ரூபா வரும், இல்லை 1000, 1500 ரூபா, ஒரு 2000 ரூபா, அதுக்கு மேலே வந்தது கிடையாது. நான் நிறைய பேரை விசாரிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே வராது. இதில் டீசெண்டாக பல பெண்கள் வந்து விலகி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்கள்ட்டே நான் பேசியிருக்கிறேன். ஆக்சுவலாக என்னங்க பேசுகிறாங்க அப்படின்னு, ஏன்னா இதில் ஒரு முறை நானே வந்துட்டு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே வேலை அப்படின்னு சொல்லி தான் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். மாதம் 50,000, இது ஃபேக்ட்னு எனக்கு தெரியும். மாதம் 50,000 கொடுக்குறதுக்கு அவன் ஏன் இங்கே வந்து விளம்பரம் பண்ணி முட்டி அடிச்சிட்டு இருக்கிறான்? ஸோ நான் பல முறை அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணால் ஒரு ஜென்ஸ் தான் ஒருத்தன் எடுத்தான். எடுத்து என்ன பண்ணால், என்ன வேணும் வேலை விஷயமா, உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்ட்டேன். அப்போ நான் காட்டமாக தான் கேட்டேன், ஏண்டா எனக்கு வேலை இல்லைன்னா ஏண்டா அப்புறம் விளம்பரம் கொடுத்தீங்க, பொம்பளைங்களை டார்கெட் பண்ணுறீங்களாடா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் தைரியமாக, ஆமாம் இப்போ நீ என்ன பண்ண போகிற, உன்னால் முடிஞ்சதை பண்ணு, ரொம்ப போல்டாக சொல்லிட்டு வச்சுட்டேன். அவன் நம்பர் பப்ளிக்கில் தான் இருக்குது, இதுக்கு அந்த பயமே இல்லாமல் சொல்கிறான். அப்போ அவனுக்கு பின்னால் வந்துட்டு எவ்வளோ பெரிய சோர்ஸ் இருக்கணும். ஸோ அதை என்ன, நான் விட்டுட்டேன் இவனை போய் நம்ம, நான் அவனை கடவுள் இருக்கா பார்த்துப்பார் அப்படிங்கிற அம்மா நினச்சி அதை நான் விட்டுட்டேன். ஸோ அது என்னுடைய அனுபவத்திலே நடந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களை டார்கெட் பண்ணுறது தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு, முதன்முறையாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ எந்த அளவுக்கு காதலிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு அதில் ஃபேக் இருக்குது, பொய் இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்துட்டு இல்லை லாஜிக் மீறி இருந்தாலுமே, பட் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பகாசுரன் வந்துட்டு சொல்ல வர்ற விஷயம். ஸோ எவ்வளோ உங்களால் சேஃபாக இருந்துக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருந்துக்குங்க. யாருக்கிட்டே வந்து உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுறது, பப்ளிக் சோஷியல் மீடியாவில் போய்ட்டு பப்ளிக்கில் போய்ட்டு சாட் பண்ணுறது, ஒரு சில பேர் வேணும்னே தனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க தான். அவங்க சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது கொண்டு விஷயத்தை வந்து அவங்க அதை அனுபவிச்சுக்கிறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா நடக்குது. பட் இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டு அவங்க இதில் வந்து உள்ளெழுக்கப்பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமாக சொல்ல வர்றது. ஸோ இதில் செல்வராகவன் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுறாரு, நட்டி அவருடைய அண்ணன் குடும்பத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்படுறார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, இந்த பக்கம் செல்வராகவன் வந்து படுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. செல்வராகவனுடைய நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி நட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக நம்ம சொல்லிக்க முடியாது, பட் நட்டிக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம்னு சொல்லி சொல்லலாம்.
நல்ல ஒரு அவேர்னஸ் மூவி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகாசுரன் சொல்ல வர்றது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,000, 2,000, 3,000 சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, இவங்களோட குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஒரு வேலை இருக்குது, நீங்கள் ஒரு மணி நேரம் ஒதுக்குனா போதும், ஆரம்பத்தில் காசு அதிகமாக கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தரான் கிடைக்கும், உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா போங்க இல்லைனா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வலைய விரிக்குது. ஒரு சில பேர் மாற்றுறாங்க, சரி ஒரு தடவை தானே, இன்றைக்கி நமக்கு 10,000 கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க இறங்குறது தான் முதன் முதல்ல அவங்க பண்ணுற தப்பு. முடிஞ்சு போயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சு என்ன பண்ணாங்க, அப்புறம் கண்டினியூ அவங்களுடைய சௌரியத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்து கடைசியில் 500 ரூபா இருக்குது ஒரு இடத்துக்கு போயிட்டு வா, 300 ரூபா இருக்குது ஒரு இடத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இது தான் வந்துட்டு இந்த படம் சொல்ல வருது. ஸோ எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிக்கிறாதீங்க. முதல்ல இந்த விளம்பரத்தை பார்த்தாலே இது ஃபேக் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஆட்கள் தேவையில்லை, பெண்கள் தேவைன்னு இருக்கும், ஆண்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. எந்த பெண் காண்டாக்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்ச்சி வேலை ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதனால தான் வந்து இவனுங்க மாதம் நீங்கள் 50,000 வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம். இவனுங்களோட ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தெரியும் நமக்கு, வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். வீட்டில் யார் இருப்பா, பெண்கள் தான் இருப்பாங்க, ஆண்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வேடு தான் அது, பெண்களுக்கு வலை விரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதையெல்லாம் பார்த்து வந்து பார்த்துங்க, பார்த்து கற்றுக்குங்க. வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. சோஷியல் மீடியாவில் வரதை குறைச்சிக்கிங்க, உங்களுடைய தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ யார்கிட்டயா பேசணும், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதோடு வச்சுக்கிங்க, சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் இறங்கிட்டு இது எனக்கு தேவை அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்லலை, தெரியாதனமாக உள்ளே வந்து வர்றவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன். இல்லை எனக்கு இது தேவை, நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கள பற்றி நான் பேச வரல. ஏன்னா அவங்களுக்கு தேவைங்கும்போது அதை நம்மளால் மாற்றிக்க முடியாது, அது அவங்களுக்கு தேவையை பொறுத்து. இதுக்காக டேட்டிங் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, இதை நான் சொல்லக்கூட விரும்பலை. ஏன்னா இது ஒரு சில பேர் இதை பார்த்து இதன் மூலிமா கூட வந்து நீங்கள் ஓ அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். ஸோ இருந்தாலும் நான் முதலே சொன்னது இது தேவை எனக்கு, நான் அப்படி தான் பண்ணுவோங்கிறவங்களுக்கு இப்போ நம்மளுடைய தகவல் கருத்து என்ன சொன்னாலும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்ல வர்றது, தயவு செஞ்சு மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதைத்தான் அந்த பகாசுரன் படம் சொல்ல வருது. அந்த படத்து மேலே 1,000 கான்ட்ரவர்சி இருந்தாலுமே சரி, இந்த படத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்த அவ்வளோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு தவறான விஷயங்கள் வந்து காட்டப்படலை. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல கருத்து தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மோகன்ஜி சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பரபரப்பாக வந்துட்டு அவருடைய கருத்துக்கெல்லாம் பேசப்படுது. ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் பிள்ளைங்களையும் வாட்ச் பண்ணுங்கள். அவங்க மொபைல் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பிள்ளைங்க மேலே. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு இந்த வயசில் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு குடும்பத்தையே சேர்த்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்துடைய அவங்க சொல்ல வர விஷயம். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் படத்தில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தீர்வு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை, இந்த மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைங்க. அதுதான் இந்த படத்துடைய அவங்க சொல்ல வர தீர்வு அப்படின்னு நினச்சிங்க. இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நல்லது கெட்டதுன்னு ரெண்டு பிரித்து பார்க்குறோம் இல்லையா, இது கெட்டது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும்.